வணக்கம். இப்போ நீங்க ஒரு பதில் சொன்னீங்கயா, நீங்க கண்டுபிடிச்சது வந்து மனதுல உள்ள அனுபவத்தை வந்து நம்ம புடிச்சு வைக்க தேவையே இல்லை, அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க தேவையே இல்லைன்னு சொல்லிட்டு அதை அறிவியல் பூர்வமா நீங்க கொடுத்தீங்கன்னு சொன்னீங்கயா. இப்போ அந்த மனதுல அனுபவம் போய் நடந்துகிட்டே தான் இருக்கு, போயிட்டே இருக்குது. அப்போ அந்த அந்த ஐடென்டிஃபிகேஷன் தான் போகுது. அப்போ அது நடக்கிறது யாருக்குங்கயா, அந்த எங்க நடக்குது, யாருக்கு நடக்குது அப்படின்னு. இப்ப இந்த கேள்வியை நம்ம கேட்டோம்னா நம்முடைய இதுலதான், அது வந்து நமக்கு முதல்ல நமக்கு புரியும் போது இப்படி எல்லாம் அந்த கேள்வி பதிலோட நமக்கு புரியல. முதல்ல புரியும் பொழுது அனுபவங்கள்ல நம்ம ஸ்திரமா வச்சுக்கணும்னு நினைக்க கூடாது, அனுபவங்களை நம்ம மைண்ட் பண்ணாம போனோங்கிற மாதிரிதான் நினைச்சுட்டு இருக்கோம். மொத்தத்துல எல்லாமே வந்து நம்முடைய தாட் ப்ராசஸ்ல நம்ம தான், தாட் தான் எல்லாமே, அந்த அனுபவத்துக்கும் தாட் மூலமா தான் அனுபவத்தை புரிஞ்சுக்கிறோம். அந்த அனுபவம் அந்த தாட் தான் வந்து ஒரு அனுபவிக்கணும் அனுபவங்கிற மாதிரி அதுவே பிரிச்சு காட்டுது. நமக்கு தெரியறது மைண்ட் வச்சுதான் நமக்கு எல்லாம் தெரியும். மைண்டுக்குள்ள பிறந்தாதான் எதுனாலுமே மைண்டுக்கு வெளியே கூட ஏதாவது இருக்கலாம், மைண்டுக்குள்ள வர்றதுதான் நமக்கு தெரியும். இப்ப நீங்க வந்து உங்களை நான் பாக்குறேன், நீங்க எங்கேயா இருக்கிறீங்க, நீங்க எங்கேயோ இருக்கிறீங்க, உங்க ஸ்கிரீன்ல தெரியறது மட்டும்தான் எனக்கு தெரியுது. அதே மாதிரி என்ன இருக்குன்னா அந்த மைண்டுக்குள்ள என்ன வருதோ அதான் நமக்கு தெரியும், மைண்டுக்குள்ள வராது எதுவுமே நமக்கு தெரியும். பட் அந்த மைண்ட்ங்கிறது வந்து கான்ஷியஸ் பார்ட் பிளஸ் இந்த தாட்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ் னு சொல்றீங்க அப்படிதானா? கான்ஷியஸ் பிளஸ் மெமரி ப்ர மாதிரி. ஓகே. அந்த ஃபீலிங் லெவல்ல உள்ள ஒண்ணு, அதாவது அவேர்னஸ் பிளஸ் மெமரி ரெண்டும் சேர்ந்தது தான் கான்ஷியஸ்னஸ். அது வந்து அவேர்னஸ் பிளஸ் மெமரி னு சொல்லிரலாம். அவேர்னஸ் பிளஸ் மெமரி இஸ் ஈக்குவல் டு கான்ஷியஸ்னஸ். சரிங்க. இப்போ இந்த அவேர்னஸ் பிளஸ் மெமரி னு வரும்போது இந்த மெமரிங்கிறது ஒரு ஒருத்தரோட மன அமைப்பா இருக்கு, இந்த இண்டிவிஜுவல்ஸோட. ஓகே, அவங்கவுங்க பேக்கேஜ்ல அவங்க கண்டிஷனிங்ல இருக்கு. இப்போ அதான் நம்ம வந்து இம்பார்ட்டன்ஸ் இல்லைன்ட்டு விட்டுறோம். இப்போ அந்த கண்டிஷனிங் வந்து இப்போ ஒரு அறிவே எப்ப ஃபார்ம் ஆகுதுன்னா அந்த மனசுல வந்து வளர 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 ஐடென்டிட்டி வர வர இப்படி இப்படி பிஹேவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மைண்டே வந்து இன்டெலக்டுக்கு ஒரு ஒரு பகுதி ஸ்ட்ராங் ஆயிட்டே வருது. அதுல தவறான புரிதல் என்னவா இருக்குன்னா அனுபவத்தை நோக்கின போராட்டமா இருந்திருக்கு. இப்ப நீங்க வந்து அந்த தவறான அறிவை வந்து சரியான ஒரு அறிவு மூலமா அதை கிளியர் பண்றீங்க அப்படிதானா? தவறான முடிவை ஒரு சரியான முடிவா மாத்திக்கிறேன், நல்ல ஒரு முடிவு எடுத்திருக்கிறேன், பிறகு அந்த முடிவை மாத்திக்கிறேன். முடிவு மாறும்போது இதுதான் முடிவுன்னு முடிச்சுக்கிட்டாலே அதுதான் கன்ஃபர்மேஷன். அது அதை பாக்கலாம் அதுக்கப்புறமா, அப்படிதானே? அதுக்கப்புறம் நம்ம அதனால உள்ள விளைவை நம்ம பாக்குறோம், விளைவை பார்த்து நல்லா இருக்குங்கும் போது அப்ப இதை சொல்றோம், பிறகு மற்றவங்களுடைய எட்டி பாக்குறோம், எல்லா ஞானிகளும் எத்தனை அடைஞ்சிருக்காங்கிறது நமக்கு தெரியுது, பிறகு அவங்க தப்பா வழக்கம் சொன்னதும் நமக்கு புரியுது, இப்போ இந்த விஷயத்துக்கு தான் இப்படி போட்டு நம்ம குழப்பிட்டாங்கிறது நமக்கு புரியுது. சொல்லுங்க. இப்ப எனக்கே வந்து இதுக்கு முன்னாடி நான் அனுபவத்துக்கு எதுக்க போராடினப்போ இருந்த பிரச்சனைகளும் அனுபவத்தை போராடுறத விட்ட உடனே இருக்கிற நிலையுமே எனக்கே அதுவே போதும் இல்லையா கன்ஃபர்மேஷனுக்கு? இதுல கன்ஃபர்மேஷன் நிறைய ஆஸ்பெக்ட்ல இருக்கும், புரிஞ்சுக்கிட்டது மட்டும் இல்ல, சில நேரங்கள்ல நம்முடைய மனமே வந்து இதுக்கு மேலும் ஏதோ இருக்குன்னு சொல்லி டிமாண்ட் பண்ணிட்டுன்னு வச்சுக்கோங்க. இது வந்து நமக்கு வந்து ஒரு ஒரு நிலைக்கு வந்துட்டோம்னு சொன்னா இதுவே நமக்கு போதுங்கிற மாதிரி இருக்கு. பட் இருந்தாலும் சிலவங்களுக்கு இது ஒண்ணும் போதுமான அப்படி இல்லையா, நிறைய அவர் என்னெல்லாமோ மிஸ்டிக்கல் என்னெல்லாமோ சொல்றாங்களே அதை பத்தி எல்லாம் நமக்கு தெரியலையே. அப்புறம் கர்மா பத்தி நமக்கு ஒண்ணும் தெரியல, யாரோ சொன்னதுதான் நம்ம கேட்டுட்டு இருக்கோம், நமக்கே நேரடியா தெரியல, அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாதான் ஞானமோன்னு அப்படி ஒரு எண்ணம் வந்துட்டு சொன்னா அதுக்கு நம்ம பிரச்சனை கூடாது. அப்ப நான் அதுவும் அப்ப அதுவும் கன்ஃபர்மேஷன் அதுக்கும் உதவி பண்ணோம். நம்ம
சொல்ல போனா நம்ம முடிச்சுக்கிறதுக்கு நம்ம கன்ஃபர்மேஷன் கொஞ்சம் உதவி பண்ணோம். அதுவுமே வந்து ஒரு கமா போட்டு விட்டுறது இதுக்கு மேலே என்னன்னு தெரிய வேண்டிய இருக்குன்னு சொல்லி நாம அறிவே சொல்லிச்சுன்னா இப்ப நாமளே நம்முடைய அண்டர்ஸ்டாண்டிங்க பெண்டிங் வைக்க ஆரம்பிச்சோம். இருக்கு போலங்கிற மாதிரி நமக்கு வேற எங்கேயோ தேடுற ஒரு மனப்பான்மை கூட வரலாம். அதான் நமக்கு அடைஞ்சது நம்ம இழக்க போறது இல்லை, அடைஞ்சது இருக்கும். அடிஷன் டு தட் வேற ஏதாவது தெரியணுமோங்கிற மாதிரி கூட நமக்கு ஒரு எண்ணம் கூட வரும். அதுவே இன்னொரு மன இயக்கத்துக்கும் போராட்டத்துக்கும் காரணம் ஆயிடும். திருப்பியும் ஏதோ அடைதல வச்ச உடனே அது எப்படி சொன்னா நீங்க எந்த அளவுக்கு தேடுறீங்களோ அந்த அளவுக்கு ஏதோ எதுகளை எங்கேஜ் ஆயிடுறீங்களா. எனக்கு தெரியல கேக்குறது வளர்ந்தா உங்க விரலே உங்க முகத்தை மறைக்குது. நீ ஏதோ தாங்கல் கொடுத்து செல்ல வச்சிருந்த தெரியா அக்கிலாய் இப்ப தெரியுதுங்களா? ரொம்பவே தெரியல இப்ப தெரியுது. இப்ப அப்படியே ஏதாவது உள்ள வேலை செய்யறத நிறுத்திட்டாங்க, எதுவும் வேலை இல்லைங்கறத முடிச்சுட்டாங்க. தவிர வரல அப்படிங்கும் போது அவங்களால எல்லா கேள்விக்கும் பதில் சொல்ல முடியுமா? அவங்க வந்து அந்த ஸ்டெப்பி ஸ்டெப்பான அண்டர்ஸ்டாண்டிங்ல வரலீங்க. ஒரு சடனா ஒரு ஆக்சிடென்டா ஜம்ப் பண்ணி குதிச்சிட்டாங்க உள்ள, அவங்க இதோட தன்னோட முரண்படுறது அவ்வளவுதான். தவிர மத்தபடி அவங்களால கொடுக்க முடியாத காரணம் அதெல்லாம் வந்து பழக்கம் கொடுக்காம இருந்தா பரவாயில்ல, குழப்பிடுறாங்க. கொடுத்து குழப்பிடுறாங்க அவங்க போனா பிரச்சனை இல்ல. பெரிய இப்ப இந்த நீங்க சொன்ன இந்த எல்லா வேலையும் அப்படிங்கறது வந்து பல ஞானிகள் வந்து இதே மாதிரிதான் சொல்லிருக்காங்க. நீங்க ஏதாவது நீங்க பாத்துருக்கீங்க இதே மாதிரிதான் எல்லாரும் சொல்லிருக்காங்க அப்படின்னு நீங்க பாத்துருக்கீங்களா? ஏன்னா நான் பார்த்தாலும் ரெண்டு மூணு பேர் வந்து என்ன சொல்றாங்கன்னா அடத்துல எது வேலையும் இல்ல புறத்துலதான் அப்படிங்கறத ஒரு இன்டைரக்டா இன்ஃபுளுயன்ஸ் தான் பண்ணிருக்காங்க. உங்க மாதிரி யாருமே டைரக்டா அப்ரோச் அந்த மாதிரி எடுக்கல, நீங்க புறத்துலதான் பண்ணும் அப்படிங்கறத சிம்பிளாவும் டைரக்டாவும் யாருமே சொல்லல. எல்லாருமே வந்து பீட்டிங் அரௌண்ட் புஷ், அதாவது சுத்தி வளைச்சு புறத்துலதான் வேலை இருக்குன்னு சொல்ற மாதிரி யாருமே டைரக்டா சொன்ன மாதிரி தெரியுது. அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னு சொன்னா உலகமே வேண்டாம், ஆன்மீகம் மட்டும் போதுன்னு சொல்லி உலகத்தையும் புறக்கணிக்க சொல்லிடுறாங்க. உறவு குறை சொல்லிடுறேன், உலகத்தையும் விட்டு உலகமே வேண்டியது இல்லைன்னு சொல்லி வந்து துறவுதான் ஆன்மீகமே துறவுங்கிற மார்க்கத்துக்கு போயிருக்கேன். வேண்டாம் அங்க பந்த பாசங்கள் எல்லாம் தவறானது, அதெல்லாம் விட்டுட்டு நீ ஆன்மீகத்துக்கு வா முக்தி அடைன்னு சொல்லி இப்படி போயிடுறாங்க. சாஸ்திரங்கள் அப்படின்னு சொல்லல, சாஸ்திரங்கள் வந்து கடைசி வரைக்கும் தர்மத்தை பின்பற்றணும், தர்மமா நடக்கணும், அது கடைசி வரைக்குமே பின்பற்றணும்னு சொல்லி சாஸ்திரங்கள் அது சொல்லுது. விளக்கங்கள் சொல்றவங்க எல்லாம் அப்படி சொல்லல, அவங்க உலகத்தை விட்டுச்சு நீ ஞானத்துக்கு வந்து நினைஞ்சோம்னா இது லைஃப்லாங்கா பண்ணணும்ங்கிற மாதிரி ஒரு இம்ப்ரெஷனை கிரியேட் பண்ணிருக்காங்க. தெரிஞ்சிருந்தா லைஃப் லாங்கா பண்ணுங்க
இதுவாகவே நம்மளை துன்பிட்டு வரணும், நாம அதை துன்பற்ற வேண்டிய அவசியம் இல்லை, அதே நம்மளுக்கு சிறந்து வரும். நம்ம உலகத்தை மட்டும் பார்த்துக்கிட்டு இருந்தா போதும், சிறுல மட்டும் பார்த்துக்கிட்டு.